நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கு பண்ணணும்? இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சாமி. அப்படியா? அவ ரெண்டு பேரையும் வந்து இப்படி உட்கார சொல்லுங்க. வாமா, இப்படி வந்து உட்கார. வாமா உட்காருமா, பேட்டே உட்காரு. ஆ, உத்தரவு மாமா. பக்கத்துல சேர்ந்து உட்காருமா. ரெண்டு பேரும் நல்லா உட்காந்துட்டோம், கைய கும்பிட்டு நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு மினி மனமேடை மாதிரி இருக்குல. பயவுல எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேருடைய நட்சத்திரம் பேரையும் சொல்லுங்க. பேரு சரவண, மிதுன ராசி, திருவாதிரம் நட்சத்திர. மிதுன ராசௌ ஜாதஸ்ய சரவணன் நாமதேயஸ்ய. உங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. தங்க மீனாட்சி, கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். ஓம் புனர்பூச நட்சத்திரே கடகராசௌ ஜாதாயாஹ தங்க மீனாட்சி நாம்யாஹ உபயோஹ ஆசீர்வாதம் பண்ணுமா. ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எனக்கு இஷ்ட தெய்வம்னா அது எங்க அம்மா தானே. பிரமாதமா சொன்னப்போ, தாயஞ்சிருந்த கோயிலும் இல்லைன்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. வெரி குட். ஃப்ராடு ஃப்ராடு, என்னமா சீன் போடுறான். வேட்டையன் வாங்கோ, வந்து உட்காருங்கோ. ஆ சரிங்க சார். சர்வால், அந்த திருமங்கல்யத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னா நான் இங்கே வச்சு பூஜை பண்ணிட்டோ அம்மன் பாதத்தில் பூஜை பண்ணியும் கொடுத்துட்றேன். சரிங்க சார். கொடுங்க. மீனாட்சி, ஏம்மா கண் கலங்குற? ஓம் விசா. அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, ஓம போக ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் மீனாட்சி கண்ணு தானா கலங்கு. கொஞ்சம் புகைய கம்மி பண்ணி விடுங்க. ஏமாமா, இதென்ன அடுப்பா என்ன ஸ்லிம்ல வைக்கிறதுக்கு? ஓம போகன்னா அப்படிலாம் வரத்தான் செய்யும்.
எல்லாத்தையும் சமாளிக்கிறியா? திருமாங்கலயத்துக்கு பூஜை பண்ண போறேன், எல்லாரும் பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயோ, கேள்வி என்ன ஸ்கிரிப்டோட வந்திருக்குன்னு தெரியல. அம்மா, எதுக்கு அபசகுணமா பூஜை நிப்பாட சொன்ன? தமிழே, அந்த தாலிக்கு பூஜை பண்ணக்கூடாது, அதனால்தான் பூஜை நிப்பாட்டுன்னு சொன்னேன். ஏன், எதுக்கு பூஜை பண்ணக்கூடாது? ஏன்னா மீனாட்சி கழுத்துல அந்த தாலியை கட்டக்கூடாது தமிழே. இந்தா இந்தா இந்த தாலி தான்ப்பா கட்டணும். தாலியை கொண்டு வந்து உன் நாடகத்தை ஆரம்பிக்கிறாயா கிழவி? உன்னை பார்த்துக் கொள்கிறேன். என்னமா பேசுற, என்ன தாலி இது? தமிழே, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளியா. என்ன இது? உங்க அப்பாவோட அம்மா தாலி. என் அப்பத்தா தாலியா? ஆமா தமிழே, இது உங்க அப்பத்தா தாலி தான். உங்க அப்பத்தா 100 வயசு வரைக்கும் சும்மங்களே வாழ்ந்த பொம்பளை. நம்ம வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போற மூத்த பொம்பளைக்கு இந்த தாலி தான் கட்டணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அதனாலதான் சொல்றேன், மீனாட்சி கழுத்துல இந்த தாலி தாயா ஏறணும். மீனாட்சி கழுத்துல இந்த தாலி தாயா ஏறணும். இத வாங்கி பூஜை பண்ண சொல்லியா. எம்பாட்டி, மூத்த பொண்ணுக்குதான் இந்த தாலியை கட்டி கொடுக்கணும்னா என் பெரியமா மீனாட்சி கல்யாணத்துக்கே இந்த தாலியை கட்டிருக்கணுமே. என்ன சொல்ற? அந்த மீனாட்சிக்கு இப்ப இந்த மீனாட்சிக்காவது எங்க அம்மா தாலிய கட்டி வைனு ஒரே அழுக. ஏமாட்டி, ஒருத்தருக்கு கட்டின தாலிய இன்னொருத்தருக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தமிழே, இது யா ஆசை இல்லப்பா, உங்க அப்பாவோட ஆசை. நான் அப்படிதான் சொல்லுவேன், அதுக்கு பிறகு உங்க இஷ்டம். சாமி. ஆ, சொல்லுங்கண்ணா. இந்த தாலி எடுத்து வச்சுட்டு அந்த தாலிக்கு பூஜை போடுங்க. மாமா, அது எப்படி? மருமகனே, எல்லாம் சரியா வரும். சரி மாமா, நீங்க சொன்னா சரிதான். சாமி, தாலியை வாங்கி பூஜை பண்ணுங்க. கொடுங்க. என்னங்க சாமி, வச்சு பூஜை பண்ணுங்க.
பேட்டையா, என்னப்பா அழுவுற? அது அதான்ப்பா, ஹோம புகையெல்லாம் ஜாஸ்தி அடிக்குதுல்ல. ஹோமம்னா புகை வரதான் செய்யும். இதெல்லாம் அடுப்பா சிம்ல வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேட்டேன். ஏன் பஞ்ச எனக்கே அடிக்கிறியா? இருடி ஒண்ண. எல்லாருமா சேர்ந்து பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரவணா பாட்டி, அங்க என்ன பாட்டி நடக்குது? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்குது சாமி. அப்படியா? ஆமா சாமி, நாம பேசி வச்ச மாதிரியே. பூஜையில வேட்டைய தாலியை வேணாம்னு சொல்லிட்டு நீ வாங்கி கொடுத்த தாலி சேர்த்து விட்டேன். ஐயோ சூப்பர் பாட்டி, சான்ஸ் இல்ல பாட்டி. அப்புறம் மீனாட்சிக்கு இந்த மேட்டர் தெரியுமா? சொல்லிட்டேன், அவளு மனசு குளிந்து போய் சந்தோஷமா ஆயிட்டா. நீ வாங்கி கொடுத்த தாலிக்கு தான் சரவணா பூஜை நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது. பாட்டி, இதுல உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? யாருக்கும் சந்தேகம் வரல, ஒரு பையன் என்ன கண்டுபிடிக்கலையே. எல்லாரும் நான் சொன்னது உண்மைன்னு நம்பி விட்டாங்க. வேட்டையனுமா அவன் ஏகப்பட்ட கேள்வி கேட்டு என்ன மடக்க பார்த்தா, ஆனா நான் விடுவேனா? இந்த தாலிக்கு தான் பூஜை பண்ணணும்னு நான் ஒத்த கால நின்னம்ல. ஐயோ சூப்பர் பாட்டி, நீ மட்டும் நேர்ல வா, சும்மா தூக்கி வச்சு உன்னை கரகரகரன்னு சுத்துற. ஊரு புற உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போற பாரு. ஐயோ போ சரவணா போ. எங்க போச்சு இந்த கிழவி? ஆலய காணுமே. பார்வதி, பாரு பாரு. யாருக்கிட்ட பார்வதி தனியா போன் பேசிட்டு இருக்கு? ஒரு விசாரணையை போடுவோம். பாரு, அக்கா நான் பொறவு பேசுறேன், வச்சிட்டுமா? என்ன பாட்டி, யாராவது வந்துட்டாங்களா? ஆமாக்கா, கோவில் இருக்கல்ல, அதான் நான் பொறவு பேசுறேன். சரி பாட்டி, பாய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி சரி, வச்சிடறேன். என்ன பாரு, செத்து போனவங்க அக்கா கிட்டே பேசிட்டு இருந்த? ஆமா சாமி. ஆமாவா? நம்ம எடுத்த வீட்டுல குஞ்சா அக்கா அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ சரி 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 சரி. இங்க நடந்ததெல்லாம் நல்லா டீடைலா சொல்லிட்டியா? என்ன சாமி சொல்ற? இல்ல, என் நடந்ததெல்லாம் லைவா நியூஸ் வாசிக்க தானே போன் பண்ணிருப்ப, அதத்தான் சொல்லிட்டியான்னு கேட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்ட சாமி. சரியா, பூஜைக்கு நேரம் போது நான் உள்ள போறேன். இருப்பாரு, உனக்கு எனக்கு தானே சீனு, அப்புறம் இங்க எஸ்கே போற? இல்லையா, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுல. அதே இனிமே தானே பூஜையே. எப்படி எப்படி எப்படி? உன் புருஷனோட அம்மாவோட தாலி. அந்த கிழவி 100 வயசு வரைக்கும் சுமங்கலியா வாழ்ந்ததால அந்த தாலியை தான் மீனாட்சி கழுத்துல கட்டணும் இல்ல? ஆமா சாமி. இத என் தாத்தன் உன் கனவுல வேற நேத்து வந்து சொன்னாரு, அப்படித்தானே? ஆமா சாமி. எல்லாம் சரி, அந்த காலத்து பழைய தாலி எப்படி கிழவி பலபலன்னு புதுசா இருக்கு? அது அது வந்து சாமி தெரியல. நான் சொல்லட்டுமா? என்னையா சொல்லு. பூஜைக்கு எடுத்துட்டு போய் குடுக்கணும்ன்றதுக்காக காலையிலேயே லாக்கர்ல இருந்து தாலியை எடுத்துட்டு போய் நகை கடையில கொடுத்து பாலிஷ் போட்டுருப்ப, கரெக்டா? ஆமா சாமி, ஆமா ஆமா, கரெக்டு தான் கரெக்டு தான். பாலிஷ் போட்டதுனால தான் பலபலன் இருக்குது. இருந்துதான் ஆகணும். ஏன் பாரு,
எப்படியும் இந்த தாலி ஒரு 60-70 வருஷம் பழசா இருக்குமா? இருக்கும்யா, இருக்கும் இருக்கும். அதுக்கு மேலயே இருக்கும். அப்புறம் எப்படி கிளவி அதுல BLS, ஹால்மார்க், 916 முத்திரை எல்லாம் வந்திருக்கு? தொப்பி தொப்பி தொப்பி. அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சாக்கும். தங்க விலை நேத்தி கிராமுக்கு 2815 ரூபா, கரெக்டா? நீ போன கடையில முதல்ல ஒன்று உட்கார வச்சு சூசு கொடுத்துருப்பாங்களே. சூசு சூசு இந்தா இந்தான்னு கணக்கு போட்டு கடைசியில் சேதாரத்தில் ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்களே. கடைசியாக ஒரு ரோஸ் கலர் பையும் மணி பர்ஸும் ஃப்ரீயாக கொடுத்து அம்மா எப்பவும் நம்ம கடைக்கே வரணும்னு சொல்லியிருப்பாங்களே. எல்லாம் கரெக்டாக இருக்கா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியாக்கும். நீ வாங்கின அதே கடையில் தானே நானும் தாலி வாங்கினேன், எனக்கு தெரியாமல் இருக்குமா? இதானே நீ வாங்கிட்டு வந்த தாலி? ஆமா ஐயா. இது நான் வாங்கிட்டு வந்த தாலி. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? இப்ப பாரு. இப்ப இது ரெண்டுத்துல நீ வாங்கிட்டு வந்த தாலி எதுன்னு சொல்லு பாப்போம். தெரியல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் வாங்கிட்டு வந்த தாலி எதுன்னு. பாரு, மீனாட்சி கழுத்துல நான் வாங்கிட்டு வந்த தாலி தான் ஏறும். பாரு, நீங்க வில்லத்தனத்துல ப்ரீகேஜினா நாங்க அதுல PhD. அப்புறம் இந்த மேட்ரி குஞ்சரா கட்ட போன் பண்ணி சொல்லிரு, நான் வரேன். டாடா போரு. அடியாத்தி, இந்த எடுபட்ட பையில ஒண்ணுமே பண்ண முடியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலாகுமா? அது என் நாடு என்றாலும் சாரதா. என்னங்க? அந்த பம்ப் செட்டை பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? போங்க, வெக்கமா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. நம்ம நியூலி வெட்டடா இருக்கும்பொழுது நீயும் நானும் உன்னுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா தோட்டத்துக்கு குளிக்க போவோமே, ஞாபகம் இருக்கா? அது எப்படிங்க என்னால மறக்க முடியும்? அப்ப கூட நீங்க என்ன பார்த்து ஆசையா ஒரு பாட்டு பாடுவீங்களே. ஆமாப்பா, அந்த பாட்டு கூட எப்படியோ ஆரம்பிக்குமே. குளிக்குது ரோசா நாத்து, கரெக்டா? முதல்ல இருந்து பாடுங்களேன். குளிக்குது ஸ்டார்டிங் லிரிக்ஸ் மறந்து போச்சுமா? வர மாட்டேன்து. ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாட கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து. அச்சும் அச்சும், தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. அச்சும், போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. தாத்தா, who is that disturbance? Same disturbance inga. இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் நம்ம வாலையே புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அமைதி அமைதி. என்னப்பா, என்ன விஷயம், ஏன் இப்படி ஓடியாற? உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லான்னு வந்தேன். என்ன விஷயம்ப்பா? சக்சஸ். நான் ஜெயிச்சிட்டேன் தாத்தா, அந்த வேட்டைங்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட் பா. என்னப்பா, தமிழ் வேட்டையன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? அது இல்ல தாத்தா. அப்புறம் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு பூஜை நடக்க போறது இந்த தாலிக்கு இருக்க கூடாது. நீ வாங்கி தர அந்த தாலிக்கு தான் பூஜை நடக்கணும்.
வேட்டையும் வாங்கி கொடுத்த தாலிக்கு இன்னைக்கு பூஜை நடக்கல தாத்தா. நான் வாங்கி கொடுத்த தாலிக்கு தான் இன்னைக்கு பூஜை நடந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னப்பா தெரியுது? God is favoring us பாட்டி. காத்து நம்ம பக்கம் தான் அடிக்குது. சரவணா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. தாலிக்கு பூஜை நடந்ததெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அதுக்கே இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? இல்ல தாத்தா, மீனாட்சி தாலி விஷயத்தை ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணா. நீ தான் தாலி வாங்கி தரணும், அந்த தாலிக்கு தான் பூஜை நடக்கணும்னு சொன்னான். எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் ஆச்சு தாத்தா. எப்படிரா தாலியை மாத்த போறேன்னு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. கடைசியில பாட்டி தான் ஏதோ ஐடியா பண்ணி சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் வாங்கி தந்த தாலி மீனாட்சி கைக்கு சேர்ந்துருச்சு தாத்தா. அடுத்த வாரம் அவ கழுத்துக்கு சேரணும், அவ்வளவுதான். Then I'll be very happy in my life தாத்தா. அடுத்த வாரத்துல இருந்து என்னோட வாழ்க்கையில இன்பம் மட்டும்தான் இருக்கும் தாத்தா. துன்பங்கிறது இருக்கவே இருக்காது. சரவணா, அந்த மாதிரி நீ எதையும் ப்ரெடிக்ட் பண்ணாதடா. ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம்னு ஆப்ஷன் வச்சு யோசி. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ் ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா? இல்ல தாத்தா, அது மிஸ் ஆகவே ஆகாது. அந்த வேட்டையை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஜெயிச்சிய மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இதுல எந்த மாற்றமும் வராது. இல்ல, இது சவால் இல்ல தாத்தா. என் வாழ்க்கை, என்னோட வாழ்க்கைய அவ்வளவு லேஸ்ல விட்டு கொடுத்துட மாட்டேன். ஓகே தாத்தா, நான் வரேன். இந்த விஷயத்த பண்ணகிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். சரிப்பா, போயிட்டு வா. ஓகே, பை தாத்தா. பை பாடி. பை. மனசுல இவ்வளவு ஆசையோட இருக்கிறானே சாரதா, ஒருவேளை இவன் கல்யாணம் நடக்காம போனா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமா தெரியும்? பார்க்கலாம்.